இன்னைக்கு நம்ம பாத வெடிப்பை ரெண்டே நாள்லேயே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்கலாம் சில பேருக்கு அந்த குதிங்காலில் நிறைய வெடிப்புகள் இருக்கும் இதை வந்து ஆரம்பத்தில் நம்ம சரி செய்யணும் நாளடைவில் அதை கவனிக்க தவறிட்டோன்னா அந்த குதிங்கால் வெடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பித்து அது வழியாகவே கிருமிகள் ஊடுருவ ஆரம்பித்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த பாத வெடிப்பை நம்ம வந்து கவனக்குறைவாக எடுத்துக்காமல் உடனே சரி செய்யறதுக்கு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பாத வெடிப்பை சரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நகங்களில் வந்து சொத்தை ஏற்பட்டிருக்கும் நகங்களில் புண்கள் இருக்கும் அழுக்கு இருக்கும் அதை எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அந்த பாதத்தில் வந்து அழுக்குகள் அதிகமாக இருக்கும் அந்த குதிகளில் வந்து கிருமிகள் அழுக்குகள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம நீக்கிடணும் இதை வந்து நீங்கள் எல்லா நாளும் பண்ணணும்னு கிடையாது மொதல் நாள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணே ஆகணும் ஏன்னா அவ்வளோ கிருமிகள் அதில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஒரு ஈரப்பதத்தையும் கொடுக்கணும் ஈரப்பதத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறந்த செல்லாம் இருக்கல ஈஸியாக ஊற ஆரம்பிச்சிடும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு டப்பில் வந்து மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்திருக்கேன் தண்ணீர் வந்து லைட்டா மிதமான சூட்ல இருக்கணும் அப்பதான் வந்து அந்த கிருமிகள் வந்து எல்லாமே வந்து இறந்து போகும் அடுத்ததாக இதில் வந்து ஒரு பாதி எலுமிச்ச பழ சாறை வந்து அதில் வந்து விட்டடலாம் அந்த மாதிரி எலுமிச்ச பழ சாறு வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சொல்லக்கூடிய ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடா பயன்படுத்துகிறேன் எலுமிச்ச பழமும் அந்த சமையல் சோடாவும் சேரும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கிருமிகள் எல்லாமே வந்து ஈஸியா வந்து வெளியில வந்துடும் இப்ப வந்து பாதத்தை வந்து நல்லா அதில் பர்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது இன்னொரு பலனும் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த குதிகளில் வலி வீக்கலாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து சரியாகிடும் ஏன்னா வந்து அந்த பாதம் வந்து அந்த மிதமான சூட்ல வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து மிதமாக வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து சரியாகிடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் காலை எட்டை எடுத்திருக்கேன் நல்லா வந்து அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் நான் வந்து அதற்கு இன்றைக்கி சாண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து அந்த ஹார்ட்வேர்லாம் இருக்கும்ல அந்த கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உப்புத்தால் அப்படி கூட இதை வந்து சொல்லுவாங்க மேலே வந்து நல்லா சொர சொரப்பாக இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து சாஃப்டாக இருக்கும் இதனுடைய விலை வந்து பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா அவ்வளோதான் இருக்கும் அதிலிருந்து ஒரு சின்ன பேப்பர் மட்டும் நான் இன்னைக்கு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கங்க இது வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் தானாகவே பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போ பயன்படுத்தி உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் அதாவது தனக்கு தானே கூட இது அழகாக வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்க்கும் போது மேலே வந்து இந்த ஸ்கின்னில் படாமல் அந்த எங்கே அந்த பாதம் இருக்குல்ல அந்த பாதத்தில் வெடிப்பு இருக்குல்ல அந்த பகுதியில் வந்து தேய்ச்சி விடுங்க லைட்டா தேய்ச்சிங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியா அழகா வெள்ளை வெள்ளையாக அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாமே வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க அந்த பேப்பர்லேயும் தெரியுது கீழே வந்து உங்களுக்கு நான் அந்த துணிலையும் தெரியுது பாருங்க இதே மாதிரி நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும் அழகா ஃபுல்லா வெளியில வர ஆரம்பிச்சிடும் மொதல் நாளே கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க தொடர்ந்து செய்யணும் ஃபஸ்ட்டு அதாவது உங்களுக்கு ஆரம்ப நிலையில இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்ல வந்து சரியாயிடும் ரொம்ப அதிகமாக பள்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து பண்ணணும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சரியாகிடும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அடுத்ததாக இதுக்கு வந்து ஒரு மாய்ச்சரைஸ் க்ரீம் இருந்து அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா வேஸ்லின் இருந்தால் அப்ளை பண்ணலாம் இல்லைனா நான் வீட்டில் ஒரு க்ரீம் ரெடி பண்ணுவேன் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெழுகு இருக்குல்ல நம்ம வீட்டில் வந்து கேண்டில் வந்து வச்சுருப்போம்ல அந்த மெழுகுலேருந்து ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து இப்படி வச்சிங்கன்னா அழகாக உருகி வந்துடும் இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மெழுகு எடுக்கிறோன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க உடனே மெழுகு வந்து டைட்டாக இறுகி வர ஆரம்பிச்சிரும் இப்போ அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் அப்ளை பண்ணிவிடுங்க தினமும் அந்த மாதிரி நம்ம செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது அதாவது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து செய்ங்க அதுக்கடுத்தால் வாரத்தில் ஒரு முறை மட்டுமே செய்து பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே உடம்புல வந்து பித்தம் அதிகமாக இருக்குது உடல் எடை அதிகரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பாத வெடிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து நீங்கள் சரி செய்யணும் உடல் எடையை குறைக்கவும் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெர்மனன்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த க்ரீமை வந்து ரெகுலராக நீங்கள் தடவிட்டு வரும்போது அந்த பாதை வெடிப்பு கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஒரு சூப்பரான டிப்ஸ் இது அதுக்கடுத்து தான் நம்ம நகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் நகத்தில் இருக்கக்கூடிய அந்த நகை சொத்தைன்னு சொல்லுவாங்கள்ல அதை எப்படி முக்கியமாக இது வந்து காலுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு வந்து ஒரு சின்ன பல் பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க அடுத்து தான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சமையல் மஞ்சள் பொடி தான் பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு இருக்குது அடுத்து தான் இதில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் அடுத்ததாக கொஞ்சமாக எலுமிச்ச பழ சாறு விடும்போது நல்லா இந்த மாதிரி நோரம் பொங்கி வர ஆரம்பிக்கும் இப்போ இதை கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த நகத்து மேலே தான் வைக்கணும் பக்கத்தில் வந்து அந்த ஸ்கின் தோல் இருக்குல்ல அதாவது காலில் வந்து அந்த நகத்து மேலே தான் வைக்கணும் நான் உதாரணத்துக்கு என் கையில் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் மேக்சிமம் கட்ட தான் நிறைய பேருக்கு அந்த பாதிப்பு இருக்கும் சுத்தி வந்து அந்த தோல்ல படக்கூடாது நகத்துல மட்டும் வைக்கிற மாதிரி பாத்துங்க தோல்ல பட்டுச்சு அப்படின்னா ஏன்னா அதுல நம்ம பூண்டு பயன்படுத்திருக்கோம்ல லைட்டா வந்து ஸ்கின் வந்து லைட்டா இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுவே நம்ம நகத்துல வச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பூண்டுக்கு இருக்கு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இதேமாரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு வந்து பாருங்கள் அந்த நகை கம்ப்ளீட்டா சரியாகிடும் ஒரு சூப்பரான டிப்ஸ் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ